ஜோசியம் நிறைய விஷயத்துக்கு கேட்குறோம். ஆனால் சில விஷயங்களுக்கு நம்பிக்கை இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தம்ன்றதுல திருனா இரண்டு, மனம்னா மனசு, அது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கான முன்னோடியான சில அறிகுறிகள். இதுதான் ஜாதக பொருத்தம்னு சொல்கிறோம். சமபலம் இருக்கணும், அப்போ தான் அந்த கல்யாணம் சக்ஸஸ் ஆகும். சமபலம்னா ரெண்டு பணக்காரன்ற அர்த்தத்தில் சொல்லலை. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மனோபாவங்கள் இருக்கணும், ஒரே மாதிரி குணாதிசயங்கள் இருக்கணும், ஒரே மாதிரி வாழ்க்கையில் இச்சைகள் பிடிப்புகள் இருக்கணும். அந்த மென்டல் வேவ்லெங்க்த் ஃபிசிக்கல் வேவ்லெங்க்த்னு சொல்லுவோம். மென்டல் வேவ்லெங்க்த் தான் சந்திர லக்ன அபேட்சியாக அவர்களுக்கு ஒற்றுமை இருக்கான்னு சொல்கிறது. ஃபிசிக்கல்னு சொல்லக்கூடிய உடல் ரீதியான ஒற்றுமையை சொல்கிறது அந்த குரோமோசோன்ஸ்னு சொல்லக்கூடியது, இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்திருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் அந்த திருமணத்துக்கு பாந்தத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக அனுமதிக்க முடியும். அப்படிப்பட்ட ரீதியில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே மாதிரி மனோபாவத்தோடு நீண்ட நெடுநாள் வாழ்ந்து குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழணும்னு சொன்னால் விவாக பொருத்தம் ரொம்ப தேவையானது. நட்சத்திரம்னு சொல்கிறது ஒரு பெண்ணினுடைய புடவை அல்லது ஒரு பையனுடைய ஷர்ட்டு, இதை வச்சுட்டு டிசைட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் அது. நட்சத்திரம் இஸ் நாட் எ டிசைடிங் ஃபேக்டர். அது நட்சத்திரம் இல்லாமல் இதர விஷயங்களான ஜாதகத்தில் என்ன மாதிரி அனுகூலம் இருக்குது, அடிப்படை ஜாதகம் என்ன, அது ரெண்டும் ஒரே மாதிரி குரூப் இருக்கான்னு பார்க்குறது தான் வித்வத்துன்னு பேர். இதில் இன்னொரு பெரிய முட்டுக்கட்டை என்ன இருக்குன்னா தோஷம் தோஷம்ன்றாங்க. இந்த தோஷம்ன்ற கான்செப்டே இல்லை. அந்த தோஷம் சொல்லலைன்னா அவங்களுக்கு ஜாதகம் கேட்ட மாதிரியே இல்லை. அந்த தோஷம்ன்ற பேரில் பல கல்யாணங்கள் நின்று போயிருக்கு. அதனால் அந்த தோஷம்ன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனாக ரெண்டு ரெண்டு இருக்குமே தவிர மற்றபடியெல்லாம் இல்லை. இந்த பாம்பு கடிச்சா செத்து போயிடும்னு பயப்படுறாங்களே தவிர அது விஷமுள்ள பாம்பான்னு பார்க்கறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லை. ஆகவே இதெல்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சாதான் விவாகத்தடை திருமண தடைன்னு சொல்கிறது நீங்கிறதுக்கும் காலகாலத்தில் திருமணம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லோருக்கும் இஷ்டம் இருக்குது, ஆனால் பயம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, எதிர்கால நம்பிக்கையில் ரொம்ப ஒரு அவநம்பிக்கை இருக்குது. ஆகவே ஒருத்தர் ஒருத்தர் ரேஸில் ஒத்துக்கிறது இல்லை, முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. வியாழ பலம் இருக்கான்னு கேட்குறாங்க, இவங்க பலமாக இருக்கிறது இல்லை. இதெல்லாம் மாற்றினா காலகாலத்தில் திருமணமும் வெற்றிகரமான திருமணமும் அமையும்.